குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் என்ன யூஸ் பண்ணேன் ஆர் யூ என்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒருத்தவங்களை கிரீட் அதாவது வரவேற்கிறதுக்காக உபயோகிப்போம் அந்த ஹவ்வாரூக்கு பதிலாக வேறு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஹலோ வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது வந்து இன்ஃபார்மல் அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க இல்லை கொஞ்சம் தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம யூஸ் பண்ணுறது ஹாய் ஹாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹே இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யங் பீப்புள் அதாவது யங்ஸ்டர்க்குள்ளே பேசிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தவங்க அப்படின்னா ஹே அப்படி யூஸ் பண்ணலாம் ரொம்ப மொட்டையாக ஹே மட்டும் இல்லாமல் ஹே மேன் ஹே உமனு கிடையாது ஹே மேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து உமனை கூட ஹே மேன் அப்படி கூட இப்போ ரொம்ப கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே ஹை அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐ ஹே வந்து கேஷுவலான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் ஹலோ ஹாய் ஹே நெக்ஸ்ட் How is it going? How are you doing? It's going well. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான answer. அதாவது நம்ம இப்போது how is it going? அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் It's going well. நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஹவ் ஆர் யூ டூயிங் ஐ ஆம் டூயிங் வெல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் பதிலாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ரொம்ப பொலைட் வே அதாவது இப்போது ஒரு ஆஃபீஸில் நீங்கள் போகிறீங்கன்னா ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொலைட்டாக ஒரு அஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஹவ் ஆர் யூ டூயிங் எப்படி போயிட்டு இருக்குது எப்படி உங்களுடைய ஒர்க்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் ஐ ஆம் டூயிங் வெல் அப்போ ஹவ் இஸ் இட் கோயிங்கிறது இட்ஸ் கோயிங் வெல் எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள் கீழே வந்து ரெண்டுத்துக்கான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஹே வாட்ஸ்அப் வாட்ஸ் அ நியூஸ் ஏ வாட்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் கோயிங் ஆன் இது எல்லாமே இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புன்றது எல்லாேருமே இப்போ யங்ஸ்டர்ஸ் குள்ளே பேசிக்கிறது ஹவார் யூ இதெல்லாம் ரொம்ப வந்து ஓல்டாகிடுச்சு இல்லைனா ரொம்ப வேறு மாதிரி யூஸ் பண்ணால் வாட்ஸ் நியூஸ் வாட்ஸ் நியூ என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் வாட்ஸ் நியூ ஏன்னா வந்து எல்லாமே இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது என்ன எப்படி போயிட்டு இருக்குது என்ன மாதிரி இதில் இருக்குது நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குன்னா வாட்ஸ் நியூ இல்லைனா வாட்ஸ் கோயிங் ஆன் இது மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் வாட்ஸ்அப் வாட்ஸ் நியூ அண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன் இது மாதிரி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஹவ் இஸ் எவ்ரி திங் இல்லை ஹவ் ஆர் திங்ஸ் இல்லை ஹவ் இஸ் லைஃப் இது மாதிரி கூட சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிப்ளை வந்து குட் ஆர் நாட் பேட் இதுதான் மேக்ஸிமம் இருக்கும் இப்போ ஹவ் இஸ் எவ்ரி குட் இது குட் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுனா கூட இது பண்ணிக்கலாம் இட்ஸ் கோயிங் குட் அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஹவ் ஆர் திங்ஸ் திங்ஸ்னா எல்லா விஷயமும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் குட் இல்லைன்னா வெல் இல்லைன்னா அப்படி கொஞ்சம் அதுக்கு வந்து ஆப்போசிட் என்ன சொல்லலாம் நாட் பேட் அதுவும் சேம் மீனிங் தான் அதே மாதிரி ஹவுஸ் லைஃப் ஓவராலாக எப்படி இருக்குன்னா குட் இல்லைன்னா நாட் பேட் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஹவ் இஸ் யுவர் டே ஹவ் இஸ் யுவர் டே இல்லைன்னா ஹவ் இஸ் யுவர் டே கோயிங் எப்படி போய்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு மதிய நேரத்தில் இல்லை ஈவினிங் டைமில் கேட்குறீங்க அந்த டைமில் என்ன சொல்ல கேட்கலாம் ஹவ் இஸ் யுவர் டே எப்படி போயிடுச்சு இந்த நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஆர் யூக்கு பதிலாக இல்லைன்னா ஹவ் இஸ் யுவர் டே கோயிங் அதாவது இன் இன்பிட்வீனில் போகும்போது என்ன கேட்கலாம்னா ஹவு இஸ் யுவர் டே கோயிங் இதுக்கு வந்து குட் ஆர் நாட் பேட் வெல் ஓகே அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரிப்ளை நெக்ஸ்ட் குட் டு சி யூ ஆர் நைஸ் டு சி யூ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கொஞ்சம் என்ன சொல்லு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் பார்க்காதவங்க அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேம்ன்ற மாதிரி ரொம்ப ஒரு வருஷம்லாம் கிடையாது அந்த மாதிரி பார்க்காத டைமில் கொஞ்ச நாளாக பார்க்காத டைமில் நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம்னா இது வந்து நீங்கள் ஷேக் பண்ணணும் இல்லை ஹக் பண்ணி இது மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவாங்க இது இங்கிலீஷ் மூவ்லாம் பார்ப்பீங்க குட் டு சி யூ ஆர் நைஸ் டு சி யூ நைஸ் டு மீட் யூ இது மாதிரி நீங்கள் இப்படி வேணால் மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வைட் பண்ணுற மாதிரி ஹவ் ஆர் யூ இது ரொம்ப ஃபார்மலாக இருக்கிறது பதிலாக இது வந்து பார்த்தீங்கன்னா குட் டு சி யூ ரொம்ப வந்து அந்த க்ளோஸ்னஸ் வந்து நல்லா காமிக்கிற ஒரு விஷயம் இது Next, long time no see. அப்புறம் என்ன அதுக்கு மேலே என்ன யூஸ் இட் இஸ் பீன் அ வாயில் இது ரெண்டுமே கொஞ்சம் சேம் மீனிங் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பார்க்காத ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் வந்து சொல்லலாம் இது லாங் டைம் நோ சீ ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து இல்லை இட் ஹாஸ் பீன் அ வாயில் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அந்த எக்ஸ்க்ளமேஷன் வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஏன்னா இது அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங்கில் அதனால் கண்டிப்பாக இதில் இருக்கும் இது மட்டும் கிடையாது இதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுனாலும் எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ டூ விசிட் மை பிளேலிஸ்ட் டு கெட் மோர் அப்டேட்ஸ் திருக்குறள் பகுதி இருக்குது போய் பாருங்கள் என்னுடைய பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச்